என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராணியக்கா? நல்ல ஜாலி மூடு போல, பாட்டு சும்மா பட்டைய கிளப்புது. அதுவாடி, என் வீட்டுக்காருக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள் பாத்துக்க. அதான். ஓ, நீங்க உங்க வீட்டுக்காரர் எடுத்திருந்தாருன்னு சொன்னீங்களே, அந்த சேலை இந்த சேலை தானாக்கா? எப்படி இருக்குது இந்த சேலை? பரவாயில்லக்கா, உங்க வீட்டுக்காரர் நல்லா செலக்ட் பண்ணிருக்காரே, சூப்பரா இருக்கு. ஆனா பிளவுஸ் என்னக்கா சிம்பிளா போட்டிருக்கீங்க? அதுவாடி, சேலை பச்சை பாடல் சகப்பு, ஏற்கனவே ஒரு சட்டை இருந்துச்சுடி, அதையே போட்டேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? இப்பெல்லாம் எவ்வளவு எவ்வளவு மாடல் வச்சு தைக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி தைக்கலாம்ல? எதாட்டி சொல்ற, இந்த கல்யாண வீட்ல எல்லாம் பொண்ணுங்களுக்கு வச்சு தைக்கிறாங்களே பாசி பாசியா, அதையாட்டி சொல்ற? ஆமா ராணியக்கா, அது ஒன்னும் ஊசிமணி பாசிமணி கிடையாதுக்கா, அது பேரே ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியாடி, எம்மடியா, அது ரொம்ப விலை அதிகமா மேட்டி, 2000-3000 கேப்பாங்க. ஆமா ஆமா, 1000 ரூபாயில இருந்தே போடுறாங்கக்கா. ஆமாடி, நீ உன் வீட்டுக்காரர் புதுசா எடுத்திருக்காருன்னு சொன்னீங்க, அதுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் வைக்க போறியா? வைக்கணும் தாங்க நினைச்சேன், ஆனா ரேட்டை தான் நினைச்ச பயமா இருக்கு. பல்ல முதிர் சோலை என்ன கடத்தான், பட்டைத்தவன் பட்டைத்தான், அதர் கடத்தான், நாந்தோன் அதன் ராதன் தவள்ளமும் கேட்டேன் தினம் கோழை மோளையும். என்னடா இது, பின்னாடி எருமை கத்திர சத்தம் கேக்குதுன்னு நினைச்சேன். பாத்தியா நீலாம்பரி, உன்னவை எப்படி ஓட்டுறான்னு பாத்தியா? பாட்டுலயே மக்கள் எல்லாம் சும்மா ஆடி அசைஞ்சு போய் கிடக்காங்க, நான் வேற பாடினா தாங்க மாட்டாங்க அடியம்மா, தாங்க மாட்டாங்க. வேற என்ன, நாங்களும் உன்ன மாதிரி நைட்டிக்கு மாறிடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா ராணியக்கா, அவங்க எல்லாம் இப்படி ரேட்டு கொடுத்து தைக்காங்கல்ல, நீங்களும் ஒண்ணு தச்சு போட்ட என்னவா? ஆமா, என்னைய சொல்லு, நீ ஒண்ணு எடுத்து தைக்கிறது. எக்கா, ஒரு 600-700 கட்டுப்படி ஆகும்க்கா, 2000-3000 நாம எங்கக்கா போறது? பிளவுஸ் பிட்டுவாங்களையோ, பிளவுஸ் பிட்டு, பிளவுஸ் பிட்டுவாங்களையோ, பிளவுஸ் பிட்டு. ஏண்டி கூறது, நம்ம சின்ன பொண்ணு தானே, டெய்லி காலையில சேவல் கூதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன பொண்ணு மட்டும் வீதி வீதியா கூவிக்கிட்டு வந்துருவா. வியாபாரம் பார்க்கலனா இவளுக்கு இருட்டுல கண்ணு மூடாது போலக்கா. நாம கூட சோறு பொங்குறத ஒரு நாள் நிறுத்தி வச்சிருவோம், ஆனா இவ வியாபாரம் போடுறத நிறுத்தவே மாட்டா போல. ஏக்கா, பிளவுஸ் பிட்லாம் பாக்குறீங்களா? சும்மா சூப்பரா இருக்கு. ஏண்டி, இப்பதான் சேல எடுக்கும் போதே சேலையிலே சட்டை கொடுத்துருதாங்கல்ல, பின்னணிக்கடி இத்த இன்னொரு சட்டை தனியா. அதுக்கு தாண்டி சேல தனியா சட்டை தனியா போடணும்னு நான் ஒரே தான் நைட்டியாவே போட்டுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளு, உங்ககிட்ட வேற நான் கேக்குறேனாக்கும். ஏக்கா ராணியக்கா, பாருங்கக்கா பிளவுஸ் பிட்லாம் நல்லா ஒர்க்குச்ச பிளவுஸுக்கா. என்னடி சொல்ற, ஒர்க்குச்ச பிளவுஸா? எங்க அதை கொண்டா பாப்போம். ஏண்டி சேலை தனியா எடுத்து சட்டை தனியா எடுத்து அதுக்கு எப்படி மேட்சா இருக்கும்? எக்கா, அவ என்னதான் ஒர்க் வச்சிருக்கான்னு பாப்போமே, அதுக்கப்புறமா பேசுவோமே. எப்பாட, நாமளே டேமேஜ் பீஸான 6 கிளவுஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கோம், இது எப்படியாவது இவ்வளவுகிட்ட அதிகமான விலைக்கு தள்ளி விட்டுறணும். அப்படியே முருகா, நீ தான் இதுக்கு துணையா இருக்கணும். முருகா, கலவாணித்தனம் பண்றதுக்கு இவ ஏன் நம்மள கம்பெனில சேர்க்கிறாள நினைக்காத, பார்ட்னரா நினைச்சு உனக்கு ஒரு காணிக்கையை போட்டுறேன். பாருங்கக்கா பாருங்க, ஒர்க் வச்சு பிளவுஸ பாருங்க. இப்பதாண்டி இந்த பாசி வச்ச சட்டை பத்தி பேசிக்கிட்டு அதே பிளவுஸ் கிட்ட நீயும் கொண்டு வந்துட்டியே. எம்மாடியோ ஆறு ஒரு காடி, இதெல்லாம் ரேட் அதிகமா இருக்குமே. என் சின்ன பொண்ணு எங்க சொத்தை எழுதி வாங்குறதே முடிவு பண்ணிட்டியா? நம்ம கிட்ட இருக்க பிளவுஸ் எல்லாம் 1000 கணக்குல கிடையாது, எல்லாமே 100 கணக்குல தான். அதான் 1000 ரூபாய்க்கு கீழே தான்க்கா, தாராளமா வாங்கிக்கலாம். என்னடி இவ இப்படி சொல்றா,
என்ன ரேட்டு அதிகமா இருக்குன்னு எடுக்கவே இல்லக்கா. இன்னைக்கு இவகிட்ட ரேட்டு கம்மியா தான் சொல்றா. பெசாம ஒண்ணு வாங்கி போடுவோம். ஆமாட்டி, 1000 ரூபாய் கீழன்றிய. அப்ப என்ன ரேட்டு? ஒரு 500-600 சொல்லுவியா? எக்கா 800 ரூபாய் கொடுங்கக்கா, தாராளமா போதும். என்னடி 800 ரூபா, நான் எப்படி கட்டுப்படி ஆகும்? அவன் ஆறு ஒருக்கு 7000-8000 கொடுத்து தச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு 800 ரூபா கட்டுப்படி ஆகாதா? சட்டை இருந்தா காட்டுடி. இருக்கும் சவுளி கடையில வேலை பார்க்கல, தையல் கடையில வேலை பார்த்த. இப்ப என்ன செய்யறதுக்கு நீ? இல்ல, டார்க் கலரா பண்ணனும், லைட் கலரா பண்ணனும், ஏதோ ப்ளவுஸ் டிசைனர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. அம்மா, நீலமண்ட நீலாமரி, கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடே. உன் சந்தேகத்துல அப்புறம் கேளு, அவ எனக்கு முதல்ல சட்டை எடுத்து தந்துட்டோம். இந்த பொண்ணு, நீ ப்ளூ கலர் எடுத்து கொடுத்துடி, இல்லடி அவளோலே அவளுக்கு அடிச்சிட்டு வரது போல. இதோ இதோ எடுக்கறேன்க்கா. பாத்தியாடி, இது எப்படி இருக்கு? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலரை கொட்டிய அழகு, இன்ஜென்டன் ப்ளவுஸ் சேர்ந்ததே. எல்லாம் கட்டிங்க. இவனா பீசிக்கலாம் பியாசியா? எனக்கு வியாபாரம் போகும். ஒழுங்கா உயிர் குறைக்காம எந்த கலர் பக்கத்துல இருக்குன்னு சொல்லுடி. இதுக்குதான் இந்த கலர்ல மாத்தி மாத்தி சொல்றியா? இரு தாரேன், இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமாட்டி ஸ்ட்ரெயிட்டா என் தலையில இருக்க கலர் சொன்னா நான் புரிஞ்சுக்கிட போறேன். அதுவும் சரிதாண்டி, தலைமுடியிலதான் ஊதா கலர் அடிச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தா, அவ எடுத்திருக்க சேலையும் ஊதா கலரா தான் இருந்திருக்கு. ப்ளவுஸ் பாரு, அதே கலர் தானே. நீலமண்ட நீலாமரி இவளை பார்த்து சும்மா வச்சிருந்தாங்க. மண்ட கலர்ல இருக்கு பத்தியா ப்ளவுஸ்? உலக சாதனையில இது உருப்படியான சாதனை தான் வச்சுக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.